நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தாராபுரம் ஜேபி புக் சென்டர்லேருந்து ஜெயக்குமார். ஸோ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா, கணியில் கடந்த வாரம் வந்து இரண்டு புத்தகங்கள் புதியதாக வந்திருந்தது. ஒன்று வந்து புவியியல், மற்றொன்று வந்து பொருளாதாரம். ஸோ புவியியலை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், அதனோட கண்டென்ட் என்ன, அதன் விவரங்களை. ஸோ இந்த பதிவில் இன்னொரு புத்தகமான பொருளாதாரம், அதாவது கணியின் வெளியிட்டுள்ள பொருளாதார புத்தகத்தை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ புத்தகம் யாருக்கான புத்தகம், எந்த தேர்வு எழுதுவதற்கான புத்தகம் அப்படிங்கிறத முன்னாடியே கொடுத்துருக்காங்க. குரூப் ஒன் மெயின்ஸ், அதாவது முதன்மை தேர்வுக்காக தயாராகி கொண்டிருப்பவர்களுக்கும், அதே போல் குரூப் ஒன், டூ, டூ ஏ, த்ரீ, ஃபோர், ஃபோர் ஏ, எயிட் அப்படின்னு பொருளாதாரம் எங்கெங்கெல்லாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் வருதும் அத்தனை தேர்வர்களுக்கும் ஒரே புத்தகமாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த புத்தகத்தை. ஸோ இந்த புத்தகத்தோட சைஸ் எப்பவும் பார்க்குற மாதிரி பார்த்துருவோம். இந்த புத்தகத்தோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏ ஃபோர் சைஸ் பேப்பர், என்னுடைய கையை விட ஒரு பெரிய சைஸ் பேப்பர் தான், சரிங்களா? ஸோ இப்போ புத்தகத்தோட கண்டென்ட் உள்ளே போவோம். புக் ரேட் ரொம்ப கம்மிங்க, கிட்டத்தட்ட 520-530 பக்கங்கள் இருக்கக்கூடிய இந்த புத்தகத்தோட விலை வந்து 250 ரூபா தான், சரிங்களா? 520 பக்கங்கள் இருக்குது இந்த புத்தகம், சாரி, 520 பக்கங்கள் இருக்கக்கூடிய இந்த புத்தகத்தின் விலை 250 ரூபா மட்டும்தான். ஸோ புத்தகத்தோட கண்டென்ட் பேஜ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போது. ஸோ என்னென்னலாம் கவர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பாருங்கள், ஸோ புத்தகத்தில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதுலாம். ஸோ முதல் தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, நுண்ணிய பொருளியல் ஓர் அறிமுகம், நுகர்வு பகுப்பாய்வு, உற்பத்தி பகுப்பாய்வு, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா செலவு மற்றும் வருவாய், அங்காடி அமைப்பும் விலை நிர்ணயமும், பகிர்வு பற்றிய ஆய்வு, இந்த மாதிரி தியரட்டிக்கல் நிறைய விஷயங்களை பார்த்துட்டு அதுக்கடுத்து நம்ம ப்ராக்டிக்கலாக இன்றைக்கி நம்ம அடிக்கடி பேசக்கூடிய, சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய இன்னொரு விஷயங்களான இந்திய பொருளாதாரம், இந்திய பொருளாதார சுதந்திரத்துக்கு முன்னரும் பின்னரும் அப்படின்னு நிறைய கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 25 டாபிக்ஸு, 520 பக்கங்கள். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஆவரேஜாக 15-20 பக்கங்கள் வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் கவர் பண்ணுறாங்க. ஸோ இதில் ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னென்னு கணக்கு பார்த்தீங்கன்னா, கடைசியில் வந்திருக்கக்கூடிய இந்த 25வது தலைப்பு அரசு திட்டங்கள். ஸோ இந்த அரசு திட்டங்கள் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 110 பக்கங்கள், சரிங்களா? அதுதான் இந்த புத்தகத்தோட மிகப்பெரிய ஹைலைட்டு. ஸோ அரசு திட்டங்களும் எவ்வளோ 100 பக்கங்களுக்கு மேலே கவர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அவ்வளோ அரசு திட்டங்களையும் ஒரு டேபிளர் ஃபார்மேட்டில் அளவில் அழகாக ஒன்றும், ஏன்னா அரசு திட்டங்கள் வந்து நம்மளுக்கு ஒரு மிக மிக முக்கியமான ஒரு தலைப்பு, அதுலேருந்து நிறைய கேள்விகள் வரும், நிறைய புரிஞ்சிக்க வேண்டிய விஷயமும் அதில் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய வரலாறாகட்டும், பொருளாதாரமாகட்டும், அரசியல் அறிவியல் ஆகட்டும், அதில் நம்ம நிறைய புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. ஸோ இந்த வந்து 100 பக்கங்களுக்கு மேலே கொடுத்துருக்குறது இந்த புத்தகத்தோட மிகப்பெரிய ஹைலைட்டு, தனி புத்தகமாகவே போடலாம் அந்தளவுக்கு விஷயம் இதுக்குள்ள இருக்குது. ஸோ இந்த புத்தகத்தை வந்து எங்கேருந்து எடுத்திருக்காங்க, 6th to 10th ஃபார்மேட்டா அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா கிடையாது, சிலபஸ் ஃபார்மேட்டு. ஸோ சிலபஸில் இருக்கக்கூடியதுக்கு தகுந்த மாதிரி, ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம இதை படிச்சுக்கலாம். ஸோ 25 தலைப்புகள் கொடுத்துருக்காங்க. குரூப் 4க்கு என்னென்ன தலைப்புகள் வேணுமோ அதை மட்டும் கவர் பண்ண முடியும் நம்மளால். அதே போல் புது புத்தகமா, பழைய புத்தகமா, இல்லை எந்த ஆசிரியரோட புத்தகத்தை ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்கெங்கெல்லாம் தேவையோ, அது புதிய புத்தகமாகட்டும், பழைய பாடத்திட்டமாகட்டும், முக்கியமான ஆசிரியர்களின் புத்தகமாகட்டும், வெப்சைட்ஸ் ஆகட்டும், எங்கெங்கெல்லாம் சோர்சஸ் எங்கெங்கெல்லாம் ஆத்தென்டிகேட்டடாக இருக்கோ அங்கேருந்து எல்லாமே தகவலை திரட்டி ஒரு அருமையான ஒரு புத்தகமாக போட்டிருக்காங்க இந்த கணியின் புத்தகம், சரிங்களா? ஸோ ஏதோ ஒரு டாபிக் மட்டும் நம்ம பார்ப்போம் கம்ப்ளீட்டாக எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அதில் வந்து நம்ம இந்திய பொருளாதாரம் பார்ப்போம். ஸோ 109 எப்படி இருக்குது இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிற தலைப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம், சரிங்களா? ஸோ 109 இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிற தலைப்பு எப்படி இருக்குது. ஸோ இந்திய பொருளாதாரம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்திய பொருளாதாரம்னா என்ன, அதில் வரக்கூடிய விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் என்ன, நம்ம பொருளாதாரத்தை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுமோ, அதற்கான குறியீடுகள்லாம் என்ன, அதோட பலம் என்ன, பலவீனம் என்ன, இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்போட முக்கியத்துவம் என்ன, அது எப்படிலாம் இருந்திருக்கு இதுவரைக்கும், ஏற்ற இறக்கங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கவர் பண்ணுறாங்க. இதெல்லாம் முக்கியமான கேள்விகள் இல்லையா? அதுக்கடுத்து இயற்கை வளங்கள் என்ன, முக்கியமான கனிம வளங்கள் அது எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. கட்டமைப்பு வசதிகள்லாம் எப்படி இருக்குது, அது பொருளாதாரத்துக்கு எந்த வகையில் உதவுது, தொழில்நுட்பம் எந்த வகையில் உதவுது, சமூக கட்டமைப்பு எப்படி இருக்குது, உடல் நலம், இந்திய பொருளாதார சிந்தனையாளர்களின் பங்களிப்பு. ஸோ இது ரொம்ப முக்கியம். சிந்தனையாளர்கள்லாம் மகாத்மா காந்தியடிகள் பொருளாதாரத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க, திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரை பற்றியும், அம்பேத்கர், குமரப்பா, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள், நேரு, இவங்களை பற்றி எல்லாமே சொல்லியிருக்காங்க, விகேஆர் ராவ், இதெல்லாம் சொல்லியிருக்காங்க இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிற தலைப்பில். ஸோ இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்துக்கு பின்னர் எப்படி இருந்தது, முன்னர் எப்படி இருந்தது அப்படிங்கிற தலைப்புலையும் ஒரு 15-20 பக்கத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு என்ன தேவையோ அதை வந்து அழகாக
பாயிண்ட்ஸ் பை பாயிண்ட்டாக எங்கெங்கெல்லாம் டேபிள் வேணுமோ டேபிளர் ஃபார்மு, சார்ட் வேணுமோ சார்ட் ஃபார்மில் அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புத்தகம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவசியம் எப்பவும் போல் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கணியன் பொருளாதாரம் அப்படின்னு டெக்ஸ்ட் மட்டும் பண்ணுங்கள், இல்லைன்னா வாய்ஸ் பண்ணுங்கள். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த வீடியோவோட ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து அனுப்புங்க. சரிங்களா, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.